சேர சோழ பாண்டியர்களாய் இந்த நாட்டை ஆண்டது மன்னர் இனம். Yeah.
இனமான தேவேந்திர வேளாளர் சொந்தங்களே, மாவீரன் எனது பெரும்பாட்டன் வீர தளபதி வெந்தி காலாடியின் நினைவு தினத்தை அரசு விழாவாக அறிவிக்க கோரியும் அவருக்கு சிலையிடக்கூடிய மணிமண்டபம் அமைக்க கோரியும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மக்கள் திரள் ஆர்ப்பாட்டத்தில் எனது உறவுகள் அனைவரையும் ஒன்று கூடி ஓரிடத்தில் பார்ப்பதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு உரையாற்ற வருகை தந்திருக்கும் பசுபதியாரின் வளர்ப்பு பிள்ளை இன்றைய இன்னலான இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இளைஞர்களுக்கு நான் இருக்கிறேன் என்று உறுதுணையாக உடன் இருந்து எந்த சூழ்நிலையிலும் இளைஞர்களை விட்டு விலக மாட்டேன் என்ற முழு நம்பிக்கையில் இங்கு இந்த இளைஞர்களை வழிகாட்டியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் காலாடி அவர்களுடைய அரசு விழா அறிவிக்க கோரி இந்த அறப்போராட்டத்திலே தலைமையாகி வழிநடத்திக் கொண்டிருக்கும் சமூக நீதி போராளி மாவீரர் பசுமதி பாண்டியனாரின் வழிவகை வந்த தமிழர் விடுதலை கழகத்தினுடைய நிறுவன தலைவரும் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான எனது அருமை சகோதரர் வழக்கறிஞர் ராஜ்குமார் அவர்களே மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கும் தமிழர் விடுதலை கழகத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளே, அதை விட இங்கே வருகை தந்திருக்கும் தொற்றுக்கோடி உறவுகளான பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்களை அத்தனை பேருக்கும் நாம் சார்ந்திருக்கும் தமிழர் விடுதலை கழகத்தின் சார்பாக என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் அரசே தமிழர்களை பொதுவாக பூர்வீகக்குடி தமிழர்களை வந்து திராவிட கட்சிகள் பொதுவாக வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. அதில் என்னுடைய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை வந்து எப்போது வந்தாலும் திராவிட கட்சியான திமுக அரசு எப்போதுமே எங்களை வஞ்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. தமிழருடைய கல் தோன்றி முன்தோன்ற காலத்து முன்தோன்ற மூத்த குடி தமிழ் குடி, அதோட முதன்மையான குடி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம். ஆனால் நாங்கள் ஊருக்கு உணவு அளிக்கிற விவசாய குடி சமூகத்தை எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகத்துடைய பட்டியலிலே சேர்த்து எங்களை தாழ்த்தப்பட்டவன் ஆக்கி இப்போது முப்பாட்டினுடைய கூலித்தேவருடைய மணிமண்டபத்திலே இதே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் வந்து ஏனோ உத்தமிழ் அறிஞர் என்று சொல்கிறார், ஆனால் அவருக்கு வரலாறு தெரியாதா? இதே அவருடைய மணிமண்டபத்தில் கூலித்தேவருடைய மணிமண்டபத்தில் கூலித்தேவருடைய முதன்மை பட தளபதியான ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த வெண்ணி காலாடி பாட என்று எழுதி வைத்துள்ளார். இதை நான் திராவிட கட்சியான ஸ்டாலின் அரசிற்கு தமிழர் விளக்கம் எச்சரிக்கை வைக்கிறது. இதனை உடனடியாக வெண்ணி காலாடி என்ற அந்த கல்வெட்டிலே பதிக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் டாக்டர் சனத் திருமகுமார் அவர்களே, அருகில் இருக்கின்ற சங்கரவன் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா அவர்களே, உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் இந்த சமூகத்தில் இருந்து சென்றவர்கள் யாரே? நீங்கள் சட்டசபையில் எழுதி கொடுத்ததை மட்டும் பேச வேண்டும். ஆகவே நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் அடுத்த சட்டசபை கூட்டத்தொடருக்கு கண்டிப்பாக வெண்ணி காலாடிக்கு அரசு அறிவிக்க கோரி நீங்கள் பேச வேண்டும். இல்லைதான் நாங்கள் பேச வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இங்கே வருவதற்கான காலத்தின் சூழ்நிலை கருதி எனக்கு பேச வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம். தமிழக அரசை வலியுறுத்தி தமிழர் விடுதலை கழகத்தின் நீண்ட ஆண்டுகால கோரிக்கையினை உடனடியாக நிறைவேற்றிடக் கோரி ஆளும் தமிழக அரசை வலியுறுத்தி தமிழர் விடுதலை கழகம் தலைவர் எங்களுள் வாழும் அண்ணன் பசுமதி பாண்டியனார் மறைவுக்கு பின் அரசியல் பாதையை நோக்கி ஆணையிட்டு இன்று வரை எங்கள் மீது ஒரு வழக்கு கூட விழாமல் அழைத்து சென்று கொண்டிருக்கும் அர்ப்பணிப்பு மிக்க எங்கள் அன்பு அண்ணன் ராஜ்குமார் அவர்களே, ராஜா அவர்களும்
தமிழ் குடியினுடைய தலைமக்களாக விளங்கிய
அரசின் அநாதைகளாக இந்த மக்கள் எந்தவித அரசின் அதிகாரத்தையும் வெற்றுவிடக்கூடாது என்பதிலே மிக கவனமாக இந்த அரசியல் சர்ச்சைகள் செயல்பட்டுக் கொண்டு வருகிறது. எல்லா கட்சிகளிலும் சரி நம்ம தேவியந்தகுல வேளாண் சமூக மக்களுக்கு எந்தவித பிரதிநிதித்துவம் இதுவரை கொடுத்தது கிடையாது. ஒரு மிகப்பெரிய பொறுப்புகள் அவர்களுக்கு வழங்கி அளவு பார்த்தது கிடையாது. அமைச்சரவையிலே முக்கியமான பொறுப்புகள் கொடுத்து தேவியந்தகுல வேளாண் சமூக மக்களினுடைய பிரதிநிதித்துவத்தை அவர்கள் காப்பாற்றியது கிடையாது. தேவியந்தகுல வேளாண் சமூக மக்களை குடிப்பிடிப்பதற்காகவும் கோஷம் போடுவதற்கு மட்டுமே இந்த திராவிட கட்சிகள் இன்று பயன்படுத்தி வருகிறது. நாம் தொடர்ச்சியாக எண்ணற்ற கோரிக்கை முழக்க போராட்டங்களை நாம் முன்னெடுத்து வருகிறோம். 7 உட்பிரிவுகளை முன்னிறுத்தி தேவியந்தகுல வேளாளர் என்ற அந்த பெயரை எமக்கு வழங்க வேண்டும் என்று நாம் அரை நூற்று ஆண்டு காலமாக மாவீரன் பசுவதிப்பாடின் அவர்களுடைய அந்த கலப்பணியில தொடங்கி போராடி வருகிறோம். மிகப்பெரிய ஒரு தடையாகவும் அதற்கு அதை தடுப்பதற்கான மிகப்பெரிய காலாடி இருந்தார் என்பது வரலாறு. தான் சாஹிப் அவர்கள் பறையர்களை படையோடு நெற்கட்டும் செவல் படைத்துடைய கோட்டையை தாக்க வரும் பொழுது அதை தெரிந்து கொண்ட வெண்ணிக்காடியவர்கள் மாவீரன் ஒப்புதலை பெற்று தன்னோடு 500 படை வீரர்களை அழைத்துக் கொண்டு எதிர்த்து மிகப்பெரிய போரை தொடுத்து அனைவரையும் அத்தகைய சூழ்நிலையை மறைந்திருந்து அவருடைய குடல் எந்தவித செயலுக்கும் கலங்காத மாமன்னன் புலித்தேவன் உயர்த்திருந்தவருடைய வரலாற்றை அரசியல் கட்சிகளும் மறைத்து வருகிறது. வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும். அதற்காக நாம் தொடர்ந்து நாம் சந்ததியினர் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய கோரிக்கைக்காக நாம் களமாட வேண்டியது இருக்கிறது. ஆகவே என் அன்பு சொந்தங்களே நமது கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்திற்கு வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு நேரம் பேச வேண்டும் என்ற விருப்பம்தான். ஆனால் தாய்மார்கள் கால் கெடுக்க குழந்தைகளை தூக்கிக் கொண்டு நின்று கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே இந்த போராட்டத்தை அமைதியாக மெதுவாக வாகனங்களில் சென்று அவருடைய இல்லத்திற்கு செல்ல வேண்டும். அன்பு தம்பிகளே, நம்முடைய கடமைகள் இந்த சமூகத்திற்காக மிக காத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் எல்லாம் பத்திரமாக வீடு போய் சேர வேண்டும் என்று உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை வெற்றி பெற செய்த என் அன்பு சுதல் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விதமையில் நன்றி வணக்கம்.